கோவை மாநகரில் தற்போது உக்கடம், சுங்கம், கவுண்டம்பாளையம் ஆகிய பகுதிகளில் பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் தமிழகத்திலேயே நீளமான பாலம் அவிநாசி சாலையில் கட்ட சமீபத்தில்தான் அடிக்கல் நாட்டப்பட்டது. நகரில் நான்கு மேம்பால பணிகள் ஒரே நேரத்தில் நடைபெறுவதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாநகர போக்குவரத்து துறை முக்கியமான சாலைகளை எல்லாம் ஒருவழி பாதையாக மாற்றியுள்ளனர். அவிநாசி சாலை மேம்பாலத்திலிருந்து நஞ்சப்பா ரோடு வழியாக காந்திபுரம் செல்ல ஒரு வழிப்பாதையாக வாகனங்கள் அனுமதிக்கப்படும். காந்திபுரத்திலிருந்து அவிநாசி சாலை செல்ல பார்க்கேட் வழியாக இடதுபுறமாக திரும்பி வ.உ.சி பூங்கா வழியாக அவிநாசி சாலையை அடைய வேண்டும். உக்கடத்திலிருந்து கரும்புக்கடை செல்லும் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். கணபதி டெக்ஸ்டைல் பாலத்திலிருந்து சூர்யா மருத்துவமனை வரை உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். கணபதி 3 நம்பர் பஸ் ஸ்டாண்டு அகற்றப்பட்டு பஸ் நிறுத்தத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் தினந்தோறும் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள், லட்சுமி மில் சிக்னல், மேலும் டைடல் பார்க் ஆகிய இரு இடங்களில் மட்டும் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் உடனடியாக அமலுக்கு வருவதாக போக்குவரத்து துணை கமிஷனர் முத்தரசு தெரிவித்துள்ளார். வாகன ஓட்டிகள் மிதமான வேகத்தில் வாகனங்களை ஓட்டி சாலை விதிகளை பின்பற்றி நடக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.